குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மனம்னு ஒன்று செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் சண்டைன்னு ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த லெவலுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மொத்த உலகமும் எப்படி இயங்குதுன்னா இந்த மனதின் கட்டுப்பாட்டில் தான் இயங்குது. மகாவிஷ்ணுவாக இருந்தாலும் அதே மனம் தான், மார்க் ஜக்கர்பர்க்காக இருந்தாலும் அதே மனம் தான், பில் கிளின்டனாக இருந்தாலும் அதே மனம் தான், அன்னை தெரசாவாக இருந்தாலும் அதே மனம் தான், ஜோ பைடனாக இருந்தாலும் அதே மனம் தான், டொனால்டு ட்ரம்ப்பாக இருந்தாலும் அதே மனம் தான். யாராக இருந்தாலும் மனம் இல்லை என்றால் செயல்பட முடியாது, அப்படியே நின்றுவீங்க ஒரே இடத்துல. எல்லாமே மனதை சார்ந்து தாங்க இயங்கிட்டு இருக்கு. அப்போது இப்படி இருக்கிறப்போ இந்த மனம்ன்ற ஒன்று எப்படிப்பட்டது அப்படின்னா, நிலையானது கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 60,000-72,000 தாட்ஸ் திங்க் பண்ணுது அப்படின்றப்போ, நல்லதையும் அது திங்க் பண்ணும், கெட்டதையும் திங்க் பண்ணும், மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய மனம் இருக்கும்போது நீங்கள் என்ன தான் ஒரு கணவன் மனைவி எவ்வளோ புரிதல் இருந்தாங்கன்னா கூட, அந்த மனம்ன்ற ஒன்று செயல்பட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும், 100% சொல்கிறேன், மனம்ன்ற ஒன்று வேலை நடந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக கருத்துக்களும் அந்த கருத்துக்களில் முரண்பாடுகளும் வந்து கொண்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக முடியுமே தவிர, இப்போது எனக்கு ஒரு கருத்து இருக்கும், என் மனைவிக்கு ஒரு கருத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், அந்த கருத்து சில நேரங்களில் சரின்னு போடும், சில நேரங்களில் தவறுன்னு போடும், சில நேரங்களில் அவரோட மென்டாலிட்டி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி போடும், சில நேரத்தில் என் மென்டாலிட்டி தான் பர்ஃபெக்டாக இருக்குன்ற மாதிரி போடும். ஆனால் அந்த இடத்துல குடும்பத்தோட நிம்மதி தான் முக்கியமே தவிர, நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னு பார்க்குற லெவலுக்கு போயிட்டான் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இன்னும் பல பிரச்சனைகள் அதை கொண்டு வந்து விட்டுரும். அப்போ இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, ஒன்றே ஒன்று தாங்க, மனசுன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் பிரச்சனைன்றது வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் கூட டீப்பாக போய் இது உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். பிரச்சனை சண்டை அப்படின்றது கூட வெறும் வார்த்தை தான், அதன் பின்னால் ஒளிந்துள்ள சூட்சமம் என்ன தெரியுங்களா? கருத்து வேறுபாடுகள். அதாவது இப்போது உங்களுக்கு இதை புரிகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோடு நான் சொல்கிறேன். இப்போ வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய மனைவிக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவனும் நல்லவனாக இருப்பான், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் நல்லவங்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப நீ என்ன தான் ஃபாலோ பண்ணணுன்ற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நான் ஊண்டிங்க ஏதாவது சொன்னாலோ, இல்லை என்னுடைய ஆக்டிவிட்டீஸில் கடவுள் நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை நான் ஏதாவது பண்ணும்போது, நான் குடும்பம் சார்ந்து இருக்கும்போது என் குழந்தைகள்கிட்டையோ, இல்லை என் மனைவிக்கிட்டேயோ, என்னை சார்ந்த அம்மா அப்பா கிட்டேயோ, இல்லை என்னுடைய மாமியார் மாமனார்கிட்டேயோ, என்னோடய ஆக்டிவிட்டீஸே கடவுள் நம்பிக்கை இருக்கிறப்ப கடவுள் நம்பிக்கையை சார்ந்து நான் செயல்படுவேன். என் மனைவிக்கிட்ட கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இல்லாத மாதிரி அவள் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாள். அப்போ இந்த இடத்துல குடும்பத்தோட நிம்மதி முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடவுள் இருக்காருன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, அது நமக்கு வேலை கிடையாது. நம்ம அப்போ என்ன பண்ணணும், குடும்பத்தோட அமைதி முக்கியம், கருத்து வேறுபாடுகள் வர்றது சகஜம்தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, முடிந்த அளவுக்கு குடும்பத்தில் எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ உங்களோட கண்ட்ரோல் இல்லாமல் சில நேரத்தில் வந்து ஹைப்பர் ஆகிடும். சில நேரத்தில் பிரச்சனைகள்லாம் அந்த ஹைப்பர் ஆகும்போது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியணும். எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, உடனே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் எப்படி பண்ணணும்னா, நீங்கள் கான்ஷியஸாக இருந்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு நம்மளே அறியாமல் சில வார்த்தைகள் வருது, கோவப்பட்டு சில வார்த்தைகள் பேசுகிறோம். இந்த நேரத்தில் குடும்பத்தோட நிம்மதி தான் முக்கியம், நீ பெரியாளா நான் பெரியாளான்ற போட்டி அவசியம் அல்ல. ஏன்னா மனம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அவங்க வளர்ந்த விதம் வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் வளர்ந்த விதம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்த இடம் ஒரு இடத்துலேருந்து வந்திருப்பீங்க, அவங்க ஒரு இடத்துலேருந்து வந்திருப்பாங்க, ரெண்டு பேருடைய டீச்சிங் மெத்தட்ஸ் வேறு மாதிரி இருந்திருக்கும், கற்றுக்கிட்ட விஷயம் வேறு மாதிரி இருக்கும், ரெண்டு பேர் உலகத்தை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரு உடல் தேவைன்னு ஒன்று இருக்குது, வேறு ஒரு தேவைன்னு இருக்குது, மற்ற எந்த விதமான தேவைகளை பொறுத்து நீங்கள் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஒரு தேவைகளுக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, இந்த உலகத்தில் வாழணும். அப்போ அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான சந்தோஷத்தை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, எனக்கு என் ஈகோ தான் பெருசு, நான் சொல்கிறபடி தான் நீங்கள் கேட்கணுன்ற மாதிரி உங்களோட மென்டாலிட்டி போயிடுச்சுனாலே அந்த குடும்பத்தில் நிம்மதி என்பது நிலைக்கவே நிலைக்காதுங்க, நிம்மதின்றது சுத்தமாகவே இருக்காது. ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான், குடும்பம்ன்றிருந்தால் சண்டை நிச்சயமாக வரும். ஏன் அப்படின்னா, குடும்பத்துக்குனுடைய பேஸ் என்ன, மனிதன், மனிதனுடைய பேஸ் என்ன, மனம், மனதினுடைய பேஸ் போகும்போது எங்கெங்கேயோ போய் கனெக்ட் ஆகும், நீங்கள் அவ்வளோ தூரம் போவேனா. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, மனம் என்ற ஒன்று இருக்கும் வரை கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை போட்டு நீங்கள் ஓவராக போட்டு டென்ஷன் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது, இது நிதர்சனமான உண்மை, இது வரத்தான் செய்யும். நமக்கு தேவை நிம்மதி தான், இதை எப்படி கடந்து போகிறது, நாசூக்காக எப்படி கடந்து போகிறதுன்ற உண்மையை உங்கள் மனைவிக்கிட்டையும் நீங்கள் அதை சொல்லிடணும். இங்கே பாருமா, இன்றைக்கி நீ ஒரு சண்டை ஒன்று போடுற, இந்த சண்டைக்கு எனக்கு பதில் கொடுக்க தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது, நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன், முன்னாடி வந்து உங்ககிட்ட நான் சாரி கேட்குறேன் அப்படின்னா தப்பு என் மேலே இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. தப்பை விட எனக்கு உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் உங்கள் மனைவிக்கிட்டேயோ இல்லை மனைவி கணவன்கிட்டையோ விளக்கம் கொடுத்து நீங்கள் இறங்கி போகிறீங்கன்னா
அவங்க அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதுங்களா? இதுதாங்க பேஸு.